உதயநிதியால் உண்டான வினை மொத்தமா மாறப்போகுது. வெளிப்படையாக கதறிய முதல்வர். திராவிடர் கழகம் சார்பில் தஞ்சாவூரில் நேற்று கலைஞர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது திராவிட கழகத்தை வாழ்த்தி பேசுவதை காட்டிலும் பாஜகவை விமர்சனம் செய்வதற்கே அதிக நேரம் ஒதுக்கி பேசியிருந்தார் முதல்வர். மேடையில் பேசிய முதல்வர், தமிழ்நாடு இதுவரை இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்கப்படும், மீட்கப்பட்டே தீர வேண்டும். கல்வி உரிமை, நிதி உரிமை, சமூக நீதி உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, மாநில சுயாட்சி உரிமை ஆகிய அனைத்தையும் மீட்போம். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற மக்களாட்சி உரிமைக்கு கேடு விளைவிக்க பார்க்கிறார்கள். மக்கள் தொகை குறைந்துவிட்டது என்று சொல்லி நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையை குறைக்கும் சதிச்செயலை அரங்கேற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்தியதற்கு தண்டனையாக நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி எண்ணிக்கையை குறைக்கப் போகிறார்கள். 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்து செல்கிறார்கள் என்றால் நம்முடைய உரிமையை எடுத்துச் சொல்ல உரிமையை நிலைநாட்டச் செல்கிறார்கள் என்று பொருள். இந்த எண்ணிக்கையானது கூட வேண்டுமே தவிர குறையக்கூடாது. அதேபோல் மகளிருக்கான 33% விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் பாஜக முழு ஈடுபாட்டுடன் கொண்டு வரவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு தொகுதி வரையறை முடிந்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு தொகுதி வரையறை முடிந்த பிறகு என்று சொல்வதே இதை நிறைவேற்றாமல் இருக்கும் தந்திரம்தான். அதிலும் குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மகளிர் இடஒதுக்கீட்டை வழங்க மறுப்பது என்பது பாஜகவின் உயர் வகுப்பு மனோபாவம். காலப்போக்கில் பட்டியலின இடஒதுக்கீட்டையும் காலி செய்துவிடும் ஆபத்தும் இதில் இருக்கிறது என பேசினார். இப்படி பாஜகவை விமர்சனம் செய்த முதல்வர் ஸ்டாலின் திராவிடக் கழக மேடையில் எங்குமே இந்து மதத்தை விமர்சனம் செய்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏற்கனவே இதே வீரமணி தலைமையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசியிருந்தது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை உண்டாக்கிய நிலையில் முதல்வர் ஸ்டாலினும் ஏதேனும் இந்து மதம் குறித்து வாய் திறந்தால் அது ஆட்சிக்கே ஆபத்தாக முடியும் என்பதால் மத்திய பாஜக அரசை மட்டும் விமர்சனம் செய்துவிட்டு அமைதியாகி விட்டாராம். தமிழர்கள் இல்லமெல்லாம் உள்ளமெல்லாம் இருக்க வேண்டிய நூல் இது. இதனை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நான் உள்ளபடிய நன்றியால் பாராட்டுகிறேன் என்று சொல்லக்கூடாது, வணங்குகிறேன் வணங்குகிறேன். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறியக்கூடிய மாநிலமாக, தன்னிறைவற்ற மாநிலமாக மலர வேண்டும். தமிழ்நாடு இதுவரை இழந்த அனைத்து உரிமைகளும் மீட்கப்படும். கல்வி உரிமை, நிதி உரிமை, சமூக நிதி உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, மாநில சுயாட்சி உரிமை ஆகிய அனைத்தையும் மீட்போம். தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற மக்களாட்சி உரிமைகளுக்கு கேடு விளைவித்து பார்க்கிறார்கள். மக்கள் தொகை குறைந்துவிட்டது என்று சொல்லி நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கும் சதி செயலில் அவர்கள் அரங்கேற்ற பார்க்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தியதற்காக தமிழ்நாட்டிற்கு தண்டனையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைக்க பார்க்கிறார்கள். 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறார் என்று சொன்னால் நம்முடைய உரிமையை எடுத்துச் சொல்ல, உரிமையை நிலைநாட்டச் செல்கிறார்கள் என்று பொருள். இந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அது பொருத்தம், ஆனால் குறையக்கூடாது. அதாவது மகளிருக்கான இடஒதுக்கீடு 33% அறிவித்தார்கள். ஆனா அறிவித்த அந்த அறிவிப்பு பாஜக முழு ஈடுபாட்டோடு அதை கொண்டு வந்திருக்கிறதா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு, தொகுதி வரையறை முடிந்ததற்கு பிறகு சொல்வதே இதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய தந்திரம். அதிலும் குறிப்பாக இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பான மகளிர் இடஒதுக்கீட்டை வாங்க மறுப்பது பாஜகவுடைய உயர் வகுப்பினுடைய மனோபாவம். காலப்போக்கில் பட்டியலின் இடஒதுக்கீட்டை மறக்காமல் நமது IND தமிழ் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்.